போயிட்டுருக்கோன்னா இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அத்தை ஊருக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து நாங்கள் இங்கே இருக்க பொட்டி கடையில் இங்கே என்ன மாதிரியான ஸ்நாக்ஸ் இருக்குது, ஸோ இவனுக்கு பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ் இருக்கான், ஸோ அதை வாங்கலான்னு போயிட்டுருக்கோம். ஸோ அதை வாங்கிட்டு என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அத்தை ஊர் தான், செம்மையாக இருக்கும், ரொம்ப ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் க்ரீனரிஸாகவே இருக்கும். ஸோ துபாயில் வந்து பார்த்திங்கன்னா இதை மாதிரி க்ரீனரிஸ் பார்க்க முடியாது, வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக தான் பார்க்க முடியும். ஸோ நம்ம ஊருக்கு வந்தால் பச்சை பசையில் நிச்சயமாக ஜாலியாக இருக்குது. ஸோ வந்து ரியலாகவே ஐ எம் ஸோ ஹாப்பி. ஸோ வந்தவனையோ ஒரு ஃபங்க்ஷன் வந்து அட்டன் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கே பார்த்துட்டே இருக்கும்போது இங்கே ஒரு பலா மரம் இருக்குது, பலா மரத்தில் ஒரு குட்டி பலாக்காய் இருக்குது, உங்களுக்கு அதை காட்டுறேன் இருங்க, பேக் கேமரா ஆன் பண்ணி. ஹெஸ்டவர் மேட்ஸ் பாருங்கள், சூப்பரான பலாக்காய், பலாக்காய் தானடா, பலாப்பழம் தானே, செம்மையாக இருக்குல்ல. இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் பிரசன்னா? கடைக்கு போயிட்டுருக்கோம். கடை ஒன்றும் எவ்வளோ தூரம் இருக்குது? ரொம்ப வெயில், துபாய் வெயிலோட கொஞ்சம் கம்மி தான். ஸ்லோவா ஸ்லோவா. வெயிட் வெயிட், ஐ அம் கமிங். இவன் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அத்தையோட பேரன். எஸ்டவல் மேட்ஸ், நான் சொன்ன அந்த பொட்டி கடை நெருங்கிடுச்சு, நம்ம அந்த பொட்டி கடைக்கிட்டு போகலாம். காட்டாது, வேற என்ன வாங்குவது இருக்குங்க? இது என்னதுரா? சாக்லேட்டா? டியூப் மாதிரி இருக்கே, இது சாக்லேட். வேற என்ன, வேற என்ன வேணும்டா? இது என்னதுரா? ஜெல்லியா? எவ்வளோ இது? ஜெல்லி, பட்டர்ஃப்ளை ஜெல்லி. நைஸ். இங்கே பாரு. ஸோ அவன் வாங்கினது கடையில் பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை ஜெல்லியும் அண்டு, இது பேர் என்னதுரா? சாக்லேட் ஆட்டா. இது உங்களுக்கு காட்டுறேன், இது வந்து ஒரு சாக்லேட். ஆமாம். ஸோ நானே இது வரைக்கும் இதை பார்த்ததில்லை. ஸோ இப்படி ப்ரெஸ் பண்ணும் போது, ஸோ ப்ரெஸ் பண்ணும் போது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ சம்திங் கம்மிங் அப். ஸோ ஏதோ வருது இல்லையா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட். எட்ரா கையில், எட்ரா கையில் எடு. ஸோ இதை வாயில் போடு. ஸோ இதுலேருந்து தான் அது வருது. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த டியூப்பில் கொஞ்சம் காலியாகிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ இது ஃபுல்லாக அந்த டியூப்பில் ஃபுல்லாக அந்த சாக்லேட் ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா 2 ருபீஸ் தான். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, நம்ம இதெல்லாம் பார்த்ததே இருந்துருக்க மாட்டோம். ஸோ நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி டியூப் சாக்லேட் பார்க்குறேன். ஸோ இது உள்ள ஏதோ சம்திங், ஒரு ஒரு ஸ்வீட் ஐட்டம் ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் இது, இந்தாடா அதை கட்டு. இது பட்டர்ஃப்ளை ஜெல்லி. ஸோ நம்ம ஆல்ரெடி ஜெல்லி சாப்பிட்ருப்போம், வேறு சின்ன சின்ன கப்பில், குட்டி குட்டி கப்பில் இருக்கும். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜெல்லியை வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் நல்லாயிருக்கு. ஏ எம்மி. ஸோ இதை நாங்கள் சாப்பிட்டு ட்ரை பண்ணுறோம். ஸோ இது கூட அது நான் ட்ரை பண்ணுறேன். இது கூட வரவே மாட்டேங்குது. அப்படியா? இல்லை, நான் கையில் ப்ரெஸ் பண்ணுறேன். அது என்னன்னு கையில எடுத்து பார்த்தா ஒரே பிசு பிசுன்னு இருந்தது, நாக்குல அணைக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. சம்திங் புளிக்குது, பட் நல்லா இருக்கு. புளிப்பு கம் ஸ்வீட்டுக்கு சேர்ந்தா போல எப்படி இருக்கும், அது மாதிரி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்ல இருக்கு, நல்லா இருக்கு. ஓகே, என்ன அதிகமாக சாப்பிடக்கூடாது, ஓகே, ரேராக சாப்பிடலாம், ஓகே, அடிக்கடினா வாங்கி சாப்பிடக்கூடாது.
அது பேர் வந்து சாக்கோஃபில்லா சம்திங். நம்ம கூட சின்ன வயசுலாம் சாப்பிட்றப்போ நினைக்கிறேன் அந்த சாக்கோ பயிர் அந்த ஒரு ஒரு ஸ்டிக்கு மாதிரி இருக்கும், அதில் சாக்லேட் ஃபில் பண்ணியிருக்கோம், அதை நம்ம வந்து கடிச்சு கடிச்சு நம்ம ஸ்டிக் பண்ணி சாப்பிடும்ல. ஸோ அதை மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அதை மாதிரி டைப் தான், பட் இது டூ டைப். அப்புறம் அந்த புளி கேக்கு எது ஐஸ் குச்சில போட்டால தெரியல. ஆமாம், அதில் புளி பாருங்க. சரி, அது இன்னொரு டைம் ட்ரை பண்ணுவோம். ஸோ நான் அடுத்த வீட்டுக்கு வரும்போது இதை மாதிரி இவனை கூப்பிட்டு போய் அவன் பிடிச்ச ஐட்டம்லாம் வாங்கி கொடுத்தேன், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ரொம்ப நாளாச்சு நான் அதெல்லாம் ட்ரை பண்ணி. ஸோ நம்ம ஊருக்கு வந்திருக்கிறதுனால ஸோ நிறைய நிறைய விஷயங்களை நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு அடுத்தடுத்த நிறைய வீடியோஸ் இதை மாதிரி காத்துட்ருக்கு. எஸ் டபுள் மைட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ என் வீடியோ கம்மி வந்துடுச்சு, எங்கள் வீட்டுக்கு நான் போயிட்டு இருக்கோம். ஸோ எங்கள் வீட்டு என்ட்ரன்ஸ் நான் ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன். எப்படின்னா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எங்கள் அத்தை பேசி வந்துருக்கலாம், ஃபங்க்ஷன் மஞ்சள் நேராட்டன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு பந்தல்லாம் போட்டு ரெடி பண்ணியிருக்காங்க, அது உங்களுக்கு ஜஸ்ட் வந்து ஒரு சின்ன வீடியோ கிளிப்பாக காட்டுறேன். ஸோ பாருங்க, ஃபுல்லாக செடி கொடி தான், இங்கே ஃபுல்லாக லெமனு இது அஜந்தி எல்லாமே. ஓகே, நான் உங்களுக்கு பேக் கேமரா ஆன் பண்ணி உங்கள் வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறேன். ஸோ இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன்னா எங்கள் அத்தை வீட்டுக்கு. ஸோ எங்கள் அத்தை வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்க போகுது இன்றைக்கி ஈவினிங் 4:30 to 6:00 டைமிங். ஸோ வீடியோ ஸோ சேர்ஸ் இருக்குது, சாப்பிட்றதுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ வீட்லேயே அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதோட ஃபுல் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். ஓகே டெவலப் மேட்ஸ், ஆனால் சாப்பிட்டுச்சியா? வரைக்கும் சாப்பிடுவியா? சரி தான். ஜஸ்ட் அவர் மேட்ஸ்